ஹாய் ஹலோ, வெல்கம் டு யூடியூப் தமிழ் யூடியூப் சேனல். சொல்லி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேப்டன் மில்லர் இந்த மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இன்றைக்கி ரிலீஸ் ஆன அயலான் மூவியோட ரிவ்யூ போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கேப்டன் மில்லர் மூவி எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் மில்லர் இந்த மூவியில் நம்ம தனுஷ் தாங்க லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம அருண் மாதேஸ்வரன் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மூவிக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். பிகாஸ் ஏன்னா இந்த மூவியோட ட்ரெய்லரும் சரி டீசரும் சரி அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ஃபுல் ஹைப்போட தாங்க இந்த மூவி போய் பார்த்தேன். இந்த மூவி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தாங்க சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும் இந்த மூவி. இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே நம்ம தனுஷ் சார் தாங்க, வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரோட ஆக்டிங்கு நேஷனல் அவார்டே கொடுக்கலாங்க, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு மனுஷன். பட் உண்மையாலுமே இங்கே ஒரு நல்ல ஆர்க் இருக்கிற கேரக்டர் கிடைச்சா தனுஷ் சார் பூந்து விளையாடிடுறாரு. மனுஷன் ஆக்டிங்கில் இந்த மூவியில் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க, வேற லெவலில் நடிச்சிருக்காரு. இந்த மூவியில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுருந்தாங்க சொல்லணும். பட் இந்த மூவியோட மைனஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த சீன்ஸ் எல்லாம் தவிர மிச்சு எந்த சீனுமே அவ்வளோக்கா இம்ப்ரெசிவாக இல்லைன்னு சொல்லணும். எமோஷனல் கனெக்ட் அவ்வளோக்கா ஒர்க் அவுட் ஆகலைங்க, ரொம்பவே ஸ்லோவாக தாங்க இருந்துச்சு இந்த மூவி. அதுதான் இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. செட் ஒர்க் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு, செம்ம ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க செட் ஒர்க் எல்லாமே. இந்த மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கேப்டன் மில்லருக்கும் அவர் ஊரோட ராஜா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கும் நடக்கிற சண்டை தாங்க இது. ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக தாங்க இருக்கும் இந்த மூவியோட ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட செகண்ட் பார்ட்டுக்கும் இந்த மூவியில் லீட் கொடுத்துருக்காங்க. அந்த லீட் நல்லா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு சூப்பரான லீட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எமோஷனல் கனெக்ட்லையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மூவி வேறு லெவலில் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. நடுவில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் வந்தாலுமே இந்த மூவி ரொம்பவே ஸ்லோவாக போகிறனால அவ்வளோக்கா இம்ப்ரெசிவாக இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே. பட் இந்த மூவியில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த ஹை மூமெண்ட்ஸ்க்காகவே இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவி தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் ஆக்ஷன் மூவிஸ் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி போய் செக் பண்ணி பாருங்கள். தனுஷரோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்டுங்க. பட் நீங்கள் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இருந்தால் இந்த மூவி அவ்வளோக்கும் இம்ப்ரெசிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்குனா கண்டிப்பாக இந்த மூவி செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவல் மூவி. இந்த மூவிக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 10 to 8ங்க. ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் மூவி தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல்.